Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல டிஎன் சமச்சீர் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 3.14ல க்வெஸ்சன் நம்பர் 5 பார்க்க போறோம். இஃப் ஒன் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் 2y ஸ்கொயர் மைனஸ் ay பிளஸ் 64 ஈக்குவல் டு 0 இஸ் ட்வைஸ் த அதர், தென் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ. இப்போ இந்த க்வெஸ்சனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, அந்த ஈக்குவேஷனோட ஒரு ரூட் வந்து இன்னொரு ரூட்டோட ட்வைஸ் அப்படிங்கிறாங்க. அப்போது ஏவோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது இதில் வந்து நம்ம டூ ரூட்ஸ் நமக்கு வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம இந்த யூஸ்வலாக அந்த ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம எடுப்போம். அப்போது லெட் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ஃபா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, பீட்டாங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா 2α கிடைக்கும். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒன் ரூட் இஸ் த ட்வைஸ் த அதர், ட்வைஸ்னா 2 times த அதர்னு அர்த்தம். ஓகே, அப்போது ஏற்கனவே இருக்க ஒரு ரூட்டை நம்ம ஆல்ஃபா எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னொரு ரூட் வந்து 2 into α, அப்போ நமக்கு 2α கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆல்ஃபா வந்து ஆல்ஃபான்னு எடுத்துட்டோம், பீட்டாவை வந்து 2 into α 2α நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதிடலாம், 2y² மைனஸ் ay பிளஸ் 64 ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு வந்து நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் நம்ம யூஸ்வலாக ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு எழுதுவோம். பட் இந்த சம்மில் வந்து அந்த டூ ரூட்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒன்று வந்து ஆல்ஃபா, இன்னொன்று 2α கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இங்கே எழுதுகிற போதும் நம்ம ஆல்ஃபா பிளஸ் 2α எழுதணும். ஏன்னா சம் அப்படின்னா அது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் பி பை ஏ, இதில் மைனஸ் பி வேல்யூ பாருங்கள், மைனஸ் ஏ, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் தான் வந்து பி. அப்போ அது மைனஸ் ஏன்னு இருக்கா, ஸோ நம்ம இங்கே எழுதிலாம் மைனஸ் ஏ பை ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர், தட் இஸ் 2. அப்போ நம்ம 2 எடுத்து எழுதிலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பிளஸ் 2α இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 3α கிடச்சிடும். ஏன்னா இங்கே எதுவுமே இல்லைன்னா இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 and 2 ஆட் பண்ணும்போது நமக்கு இங்கே 3α கிடைக்கும், ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும், அப்புறம் ஏ பை 2 கிடச்சிருக்கு. ஓகே, இது அப்படியே நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எடுத்து எழுதிலாம் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னா இந்த 2 ரூட்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், அதுதான் ப்ராடக்ட். ஓகே, அப்போ நம்ம எழுதிடலாம் ஆல்ஃபா இன்டு 2α ஈக்குவல் டு இதோட ஃபார்முலா வந்து சி பை ஏ. அப்போது இதை ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 2α into α வந்து நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயர்னு கிடச்சிடும், ஈக்குவல் டு சி வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் 64 கிடச்சிருக்கு, நம்ம எடுத்து எழுதிடலாம் 64 by ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர், அது வந்து 2 இருக்குது, ஸோ நம்ம எடுத்து எழுதிடலாம் 2. இப்போ இது ரெண்டு நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 32 கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஆல்ஃபா ஸ்கொயரை மட்டும் நம்ம வச்சுட்டு இந்த 2 வந்து நெக்ஸ்ட் கொண்டு போயிடலாம். அப்போ இந்த 2 இந்த ஆல்ஃபா ஸ்கொயருக்கும் நடுவில் இன்டூ இருக்குது, அப்போ இன்டூ அந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் ஆகிடும். இங்கே ஏற்கனவே பாருங்கள் நம்ம கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 32 இருக்குது, பை 1 இருக்குது, 1 போடணும்னு அவசியம் இல்லை. அப்போ இந்த 2 வந்து நெக்ஸ்ட் கொண்டு போகும்போது இது டினோமினேட்டர் தான் போகும். இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம், நமக்கு 16 கிடச்சிருக்கு. அப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 அப்படின்னா ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து இந்த ஸ்கொயர் நெக்ஸ்ட் போச்சுன்னா ரூட் ஆகிடும், அப்போ ரூட் 16 கிடச்சிருக்கு. அப்போ ரூட் 16 வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. இப்போ நம்ம ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இந்த க்வெஸ்சனில் நம்மளை கேட்டிருக்கிறது வந்து ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ நம்ம எழுதிடலாம் சப்ஸ்டியூட் ஆல்ஃபா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 இன் ஈக்குவேஷன் 1. அப்போ ஈக்குவேஷன் 1 பாருங்கள், 3, இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 போடணுமா, ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 ஈக்குவல் டு ஏ பை 2. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 12 கிடைக்கும். 3 into 4, இது ரெண்டுக்கும் நடுவில் இன்டூ தான் இருக்குது, 4 சைன் தான் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓகே, ஸோ 3α அப்படிங்கும் போது 3 into α தான் அங்கே நமக்கு இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 3 4 12 வந்துடும். இதுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன் இருக்குல்ல, ஸோ நம்ம இதுக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் சைனே போட்டுக்கலாம், ஈக்குவல் டு இங்கே வந்து நமக்கு ஏ பை 2 கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு ஏ தானே வேணும், ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2 வந்து நெக்ஸ்ட் இயர் கொண்டு போயிடலாம். அப்போ 2 வந்து இங்கே டினாமினேட்டரில் இருக்குது, நெக்ஸ்ட் இயர் போகும்போது நியூமரேட்டர் போயிடும். ஓகே, அதாவது இங்கே ரெண்டுக்கு நடுவில் டிவிஷன் இருக்குது, டிவிஷன் அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளை ஆகிடும்.
அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 12. அப்புறம் இந்த 2 போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் போகும். அப்போ நமக்கு இங்கே இன்டூ 2 கிடச்சிருக்கு, ஈக்குவல் டு இங்கே ஏ இருக்குது, நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 12 × 2 வந்து 24. இங்கே இதோட சைன் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குனால நம்மளும் ப்ளஸ் ஆர் மைனஸ் 24 எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, அப்போது ஏவோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ப்ளஸ் 24 மைனஸ் 24. ஸோ 2 வேல்யூஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, தட்ஸ் ஆல். Thanks for watching.